ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சங்கை தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான கல்யாண வீட்டு கேசரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். செம டேஸ்டாக இருக்கும். வாங்க இந்த கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் ரவை, ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சீனி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு முந்திரி பருப்பு, பழம் அரை ஸ்பூன், ஏலக்காய் பொடி அரை ஸ்பூன், ரோஸ் எசன்ஸ். ரோஸ் எசன்ஸ் வந்து ஆப்ஷன் தான், ஆனால் இது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கல்யாண வீட்டு கேசரியிலலாம் இருக்கும்ல, அது மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். கேசரிக்கு தேவையான நெய், அப்புறமா வந்து கேசரி பவுடர், என்ன கலர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யில் பாதி நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ப்ரௌன் ஆகிற டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பழத்தை சேர்த்துக்கலாம். திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேற பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே கடாயில் நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரவை கலர் சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நெய்யில் ரவை வறுபடுற அந்த ஸ்மெல் அடிக்கும், அதுதான் பதம், கரெக்டான பதம். என் அளவு ரவையை வறுத்துட்டோம். இப்போது நம்ம கேசரிக்கு தேவையான தண்ணி ஊற்றுக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி அளவு. இந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபுட் கலரையும் சேர்த்துக்கலாம். ரவை கட்டிப்படாமல் ஒரு 5 மினிட்ஸ் கையெடுக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. ரவை கொஞ்சம் கட்டி ஆயிருச்சு, ஆனால் இன்னும் வேகலை. அதனால ரவை வேகிற வரைக்கும் நீங்கள் அப்பப்போ கிண்டி மட்டும் விட்டுட்டே இருங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சீனி போடணும். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியே போதும் அது வேகிறதுக்கு. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ரவை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம சீனி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சீனி. சீனி ரவை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறி விட்டுருங்க. சீனியை கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இலக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும், ஆனால் அது கொஞ்ச நேரத்துலேயே திக்காயிரும். கேசரி நல்லா திரண்டு வந்துருச்சு. எடுத்து வச்சிருந்த ஏலக்காய் பொடியை சேர்த்து மறுபடியும் ஒரு கிளறி விட்டுக்கலாம். லாஸ்டா கொஞ்சமா ரோஸ் எசன்ஸ், அதோட நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கேசரி செமையாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சங்கை தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.